ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் லிவிங் திங் எது? அது ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை புழுவா, இல்லை பூச்சியா, இல்லை பறவையாக கூட இருக்கலாம், வாட் எவர் எனி திங்ஸ். அப்படி நான் கேட்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது? லயன், டைகர், அனகொண்டா, வாட் எவர் எனி திங்ஸ், எதை வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம சொன்னது எதுவுமே வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் அந்த பட்டியலில் அது சேர்க்கப்படலை. ஏன்னா அது வந்து பயங்கரமான விலங்கு தான், ஆனால் வந்து வேர்ல்டு லெவலுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பத்து, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பத்து அனிமல்ஸுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை இப்போ நம்ம சொல்ல போகிறதுலேருந்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் லிவிங் திங்ஸ் அனிமல். அது எல்லாமே இப்போ நீங்கள் இப்போ அடுத்து வர இதில் பார்ப்போம். இப்போ நம்ம பத்தாவதாக பார்க்க போகிறது வந்து கேப் பஃபலோ. இது வந்து ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக கண்டுபிடிக்கப்படுது. இது நம்ம ஊரில் இருக்க சாதாரண எருமை மாதிரிலாம் கிடையாதுங்க. இதுங்க வந்து அதோட குட்டியை அட்டாக் பண்ண ஏதாவது ஒரு விலங்கு, லயனோ சேர்த்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதுங்க கிட்டத்தட்ட 6 feet அளவு ஹைட்டாக ஏறி அதை அட்டாக் பண்ணுமா. இதோட வெயிட்டு மொத்தம் 1000 kilos, அதாவது 1 ton. அதோட கொம்பு மொத்தம் 3 feet கிட்ட வருமா. இதுங்க கும்பலாக இருக்கும்போது எல்லாம் அமைதியாக தான் இருக்கும். இது எப்போ ஆக்ரோஷமான மிருகமாக மாறுதுன்னா, இதுங்களை எதாவது வந்து அட்டாக் பண்ணும்போது, ஏதாவது ஒரு லயனோ இல்லை டைகரோ ஏதாவது வந்து அட்டாக் பண்ணும்போது தான் இது வந்து ஆக்ரோஷமான மிருகமாக காணப்படுகிறது. அதனால் இதுவும் அந்த லிஸ்டில் 10வதா இருக்குது, கேஃப் பஃபலோ. ஓகே, இப்போ நம்ம 9வதா பார்க்க போது வந்து கோன் ஸ்னைல், கோன் நெத்தை. என்னடா இது, நெத்தெல்லாம் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா? ஆமாங்க, இதுவும் வந்து ஒரு கொடிய விஷம் உள்ளது தான். இதை வந்து அதிகமாக எந்த இடத்துல கண்டெடுக்கப்படுதுன்னா, இந்தோனேஷியா, ஹவாய், கரீபியன் இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக காணப்படுது. இது வந்து என்ன பண்ணுன்னா, இது பார்க்கறதுக்கு அழகாக, அழகு தானே எல்லாமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும், இது அழகாக இருக்குன்னு சில பேர் கிட்ட போவாங்க. இது வந்து ஒரு விஷத்தை கக்குமா, அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கல. இப்போ ஒரு பாம்பு கொத்திச்சுன்னா இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிடும், இது அது வந்து ஒரு மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ரெக்கவர் ஆகிடும். ஆனால் இதுக்கு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிகரெட் ஸ்னைல். ஒரு தம் அடிக்கிற கேப் தான் அந்த தான் உங்களுக்கு இது. ஏன்னா இது வந்து இதோட விஷம் பரவிச்சுன்னா சீக்கிரமாக நம்ம ஸ்கின் எல்லாமே போயிட்டு நம்ம எல்லாத்தையும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணிடவே அந்த ஒரு தம் அடிக்கிற கேப் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சிகரெட் ஸ்னைல் வச்சுருக்காங்க. அதனால் இதுவும் இந்த லிஸ்ட்டில் வருது, 9வது இடத்துல வருது. இப்போ நம்ம 8வதா பார்க்கும்போது வந்து கோல்டன் பாய்சன் டாட் ஃப்ராக். ஆமாங்க, தவுப்பில். என்னடா இது, தவுப்பில் நெத்தை, இதெல்லாம் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா? ஆமாங்க, சின்னதாக இருக்குதுன்னு அதிகம் விஷம் உள்ளதாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு இந்த தவுப்பில் அழகாக எல்லோவாக சூப்பராக ஷைனாக அழகாக தான் இருக்கும், ஆனால் அழகு தான் ரொம்ப அதிகமான ஆபத்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை முழுசாக வளர்ந்த 10 பேரை கொள்ளக்கூடிய சத்திய கொட்டது. இது இதில் இது கக்கக்கூடிய விஷம் வந்து இப்போது ஆதி காலத்தில் எல்லோரும் போர் தொடுறதுக்காக அந்த ஈட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த முனையில் தட்டுறதுக்கு இந்த தவுக்கில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற விஷ அந்த தவுக்கிலே பிடிச்சி அதில் இருக்கிற விஷத்தை எடுத்து அந்த ஆயுதத்தில் தடவி போர் தொடுத்து நிறைய பேர் கொள்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதாவது அந்த அவ்வளோ விஷம் உள்ளதாக இந்த தவுக்கிலே வந்து வரதுனால இதை வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து இப்போ நம்ம வந்து 7வதா பார்க்க போகிறது வந்து பாத் ஜெல்லி ஃபிஷ். இது நீங்கள் அதிகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கடல் அடியில் தான் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த சைட் வந்து நம்ம இந்த சைடு பார்க்குறோன்னா பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து சொன்னால் நீங்கள் மறந்துட்டுருங்க, அதோட அந்த பால் பகுதியில் இருக்குல்ல அந்த பாம்பு மாதிரி நீட்டாக இருக்கு, அது மட்டுமே கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்குமா. இதை வந்து எப்படின்னா, இதுக்கிட்ட யாராவது போனாங்கன்னா, அதாவது அந்த டென்டைல் மூலிமா, அந்த வால் மூலிமா வந்து அவங்கள அதாவது தாக்கிடுச்சுன்னா, அது அந்த விஷத்தில் வந்து நம்ம அவங்க சாப்பிட்றதோட அதை பார்த்து பயந்து சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கடல் அடியில் தான் இருக்கோம், அதுலேருந்து இப்போ நம்ம கரைக்கு போகிற அந்த ட்ராவல் பண்ணுறதுல அந்த கேப்பிலே இதை வந்து நம்ம அதை பயந்தே நம்ம அதிகமாக நம்ம சீக்கிரமாக செத்துக்குவோம். அப்படியே இது பண்ணுறதுனால தான் இது இதுவும் வந்து இந்த டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் வருது. இது வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேவா, நம்ம அடுத்துப்போம். இப்போ நம்ம 6வதா பார்க்க போகிறது வந்து பஃபர் ஃபிஷ். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மீனை. இந்த மீமோ படத்தில் ஏதாவது ஒரு மீன் கிட்ட போச்சுன்னா அப்படியே டப்புனு பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மீன் தான். இதில் என்னடா விஷம்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க அந்த முள்பகுதியும் அதோடய வாய்ப்பகுதியும் விஷமே. இது விஷமாக விஷம் அதிகமாக இருந்தாலுமே சரி, இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. எந்த இடத்துல கேளுங்க, ஜப்பான்,
சைனா இந்த ரெண்டு மூணு இடத்துல தான் இந்த ரெண்டு இடத்துல தான் சாப்பிட்றாங்களே. இதில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பர்ட் அந்த குக்கெலாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் இதில் எந்த இட விஷயம் அது பார்த்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இது சாப்பிட்றதுனால வருஷத்துக்கு 1000 பேருக்கு மேலே இறக்குறாங்க சைனாலையும் ஜப்பான்லையும். அதனால் நீங்கள் சைனா ஜப்பான் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிற மாதிரினா மோஸ்ட்லி இந்த பஃபர் ஃபிஷ் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க, இல்லைனா அவங்க உயிருக்கு கேரண்டி யாரும் கிடையாது. அதனால் இது 6வது இடத்து வச்சுருக்கு. அடுத்து இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து கிங் கோப்ரா. ஆமாங்க, பாம்பு தான். இப்போது இந்த பாம்பு என்ன பண்ணுன்னா, இந்த அதாவது இந்த பாம்போட லென்த்து மொத்தம் 18 அடி. இப்போ ஒரு ஆள் நின்னாங்கன்னா அந்த அந்த ஆளை பயம் கொடுத்துறதுக்கு இது அவ்வளோ விஷம் இல்லைனாலுமே சரி, விஷம் இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இருக்குது, இருந்தாலுமே இதை பார்த்து பயந்து சாப்பிட்றவங்க தான் அதிகமே. இப்போது ஒரு ஆள் நிற்கிறான்னா இந்த பாம்பு மொத்தம் 8 அடிக்கு மேலே நாம் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு படம் எடுத்து நிற்குமா. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு இப்படின்னா நம்ம நேரில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு சின்ன பாம்பை பார்த்தாலும் நம்ம பிச்சு வெளியில் ஓடுறோம். இப்போ நம்ம ஒரு நம்ம மேலே தலையை தூக்கி நிற்கிதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா அந்த விஷத்துக்கு இது பண்ண முடியாது, அதாவது அது வந்து எப்படின்னா அந்த இப்போ சிங்கம் புலிலாம் அந்த கரிசனை கொடுக்குதுல அந்த மாதிரி அது ஒரு சவுண்டு கொடுக்குமா, அந்த இது அதை பார்த்தே சில பேர் எல்லாம் பயந்து போகிறதுனால இதுவும் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ்னஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பாம்பை பார்த்தே சில பேர் சாப்பிட்றாங்க, ஓகேங்களா. அதனால் இது 5வது இடத்துல இருக்குது. அடுத்துப்போம். இப்போ நம்ம 4வது இடத்துல இருக்கிறது வந்து ஸ்கார்பியன். ஆமாங்க, இந்தியன் ரெட் ஸ்கார்பியன். ஆமாங்க, இப்போது இந்த தேல் தேல் வகை தான். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஊரில் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது. இந்த தேல் வந்து நம்ம சாதாரண சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு இருக்கும், ஆனால் இது டைனோசர் காலத்துலேருந்து இங்கே இன்னமும் இருக்குது. இந்த ரெட் ஸ்கார்பியன் என்ன பண்ணுன்னா இப்போது நம்மளை கூட அதிகமாக அட்டாக் பண்ணது, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தான் சீக்கிரமாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் யாராவது இந்த தேல் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக அதை அழிச்சிருங்க, இல்லை வந்து தூக்கின்னு வேறு இடத்துல எங்கே விட்ருங்க, இப்போ இந்த குழந்தை தான் கடிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம தட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காது, ஓகேவா. இதுவும் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் இருக்குது, ஓகேவா. அதனால் இது வந்து 4வது இடத்துல பிடிச்சிருக்கு, அதுவும் இந்தியாவில் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அடுத்துப்போம். இப்போ நம்ம 3வது பார்க்க போகிறது வந்து டேஸ்டி ஃப்ளை. என்னடா இது, சிங்கம் புலி கரடி இது இதெல்லாம் இதோட இந்த ஈ என்னடா பண்ணுற போகுது, அது என்னடா மோஸ்ட் டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் வருதுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி பேசுகிற போது, ஆமாங்க, இந்த ஈ வந்து சாதாரண ஈ நம்ம ஊரில் இருக்கிற ஈலாம் கிடையாது, இது வந்து ஆஃப்ரிக்காவில் தான் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம மனுஷன் மேலே போய் இது பண்ணவே அது வந்து நம்ம ரத்தத்தை உரியுமா, அது அப்படி உரியும் போது அது வந்து சில டிசீஸ் நம்மளுக்கு அது வந்து கொடுத்துட்டு போகும். அது என்னன்னா ஸ்லீப்பிங் ஸ்பிட்னஸ், அதாவது அந்த மாதிரி ஒரு டிசீஸ். அது என்ன அது அது என்ன நோய்னா, இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே மயங்கி போட்டு ஊத்துறீங்க, இல்லை அப்படியே நீங்கள் வீட்டில எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸு அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக ஆகிடுவீங்க அந்த நோயை வந்தால், அதனால சீக்கிரமாக நீங்கள் செத்து கொண்டு போயிடுவீங்க. ஈ எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்குது, ஓகேவா. அதனால் ஈ சாதாரணமாக விட்றாதீங்க, அதுவும் ஜாக்கிரதையாக நடத்திக்கிட்டே போகும். இப்போ நம்ம 2வது இடத்துல இருக்கிறது வந்து மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ ஏன்னா கொசு, இதெல்லாம் வந்து அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, உலகத்திலே ஏன் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த கொசு. எப்படின்னா இப்போது என்னென்னா டெங்கு மலேரியா சிக்கன் குனியா எல்லாத்தையும் என்னென்ன பரப்புது, ஆனால் வருஷத்தில் இதனால் இறக்குறவங்க அதிகமாக நம்ம இந்தியாவில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, ஓகேவா. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம தண்ணி தேங்கி நிற்கிதா அதெல்லாம் வந்து சட்டை அப்படியே விட்ருவோம், தண்ணி தானே தேங்க, ஆனால் அந்த தண்ணியிலேருந்து அந்த வர கொசு நம்ம வீட்டுக்கு நம்ம தான் நம்ம கெடுது, நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி, ஓகேவா. அதனால் எந்த இடத்துல தண்ணி தேங்கி இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்திடும், ஓகேவா. அதனால் சின்ன கொசு தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இதனால் எத்தனை உயிரிழப்பு வந்திருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அதை அழிக்கிறதுக்கு நம்ம குட் நைட் நம்ம போட்டு வந்தாலும் ஹிட்டு எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு அது எப்படி சொல்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிதுங்க. அப்படின்னா இப்போ நம்ம குட் நைட் நம்ம போட்டு சுவிட்சை போட்டோம்னா அங்கே போயிட்டு அதுக்கு மேலேயே போய் உக்காருதான் பார்த்துக்காங்க. இதை இதில் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியல, அதனால் தண்ணி எங்கே தேங்கி இருந்தாலும் அதை மூடிடுங்க, இல்லை கவுத்து போட்டுருங்க எதாக இருந்தாலும் சரி, ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டு நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஆகிய நாம தாங்க. என்னடா இது, இவ்வளோத்தரம் இப்போ நீ சொல்லிட்டு வந்த அனிமல்ஸ் பற்றி தானே சொல்கிற, என்னடா நம்மளை பற்றி சொல்கிறேன், நாம்ளும் அது அனிமல் தாங்க, ஓகேங்களா. நாம்ளும் ஒரு வகையான விலங்கினம் தான், அதனால் இப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் 6 அறிவு
மற்ற விலங்குகள் எல்லாத்துக்கும் 5 அறிவுனா நம்மளுக்கு 6 அறிவு ஓகேவா. அந்த இதில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கும். அதனால் நமக்குள்ள என்னடா வந்து டேஞ்சரஸான நம்ம நம்மளால அவ்வளோ பெரிய இருக்குமா அப்படிங்கிறதுனா நாம தாங்க வந்துருக்கோம். இப்போ ஒரு விலங்கு இருந்தாலுமே சரி, அதை நம்ம கூண்டில் போட்டு ஒரு வைல்டு அனிமலாக நம்ம போய் டொமஸ்டிக் அனிமலாக மாத்திரம்னா அது வந்து நம்மக்கிட்ட நம்ம மனுஷனுக்கு தானே பண்ணுறோம். இப்போ ஒரு விலங்குனா அதுக்கு அது அதுங்களுக்குள்ளே அடிச்சுன்னு மாஞ்சி யாரும் சாப்பிட்டு இப்போ நாம் தான் ஒருத்தனை போயிட்டு கொள்றதோ இல்லை நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுன்னு சாப்பிட்றதோ அப்படின்னு நம்ம மனுஷங்க தான் அப்படி இருக்காங்க. மிருகம் அப்படி இருந்ததே கிடையாது ஓகேவா. அதனால் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நாம் தாங்க. அதனால் எந்த இப்போ நாம் தான் எல்லாத்தையும் நம்ம பயிற்சிட்டு இருக்கோம். அமேசான காட்டை நம்ம எல்லாம் தெளிக்கிறோம், விலங்கின தெளிக்கிறோம், எல்லாத்தையுமே சரி நாம் தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். அதனால் யாரையும் யாரையும் கொல்லாமல் யாரையும் சண்டை போடாமல் அப்படியே ஃப்ரீடமாக இருக்கும் ஓகேவா. அதான் இதான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் அதாவது எதாவது உங்களுக்கு குறைகிறேன் எதாவது இருந்ததுன்னா இதிலே சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது, நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. இதில் எதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இது இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசிட்டுருக்கலாம்னு எதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. நான் அடுத்த வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். எனிவே பார்த்த எல்லா உலகங்களுக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.